குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 6/8/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. திதி இன்றிரவு 8:04 வரை த்விதியை பின்பு த்ரிதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:41 வரை மகம் பின்பு பூரம். நாம யோகம் இன்று காலை 11:38 வரை வரியான் பின்பு பரிகம். கரணம் இரவு 8:04 வரை கௌளவ கரணம் பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:03 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. வாரசுல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:41 வரை உத்திராடம் பின்பு திருவோணம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானும் துர்கை வழிபாடும் செய்யுங்க. இன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை. 3ஆம் பிறை காண்பது சிறப்பு. சில பேர் 3ஆம் பிறை விசேஷமா வழிபாடும் செய்வார்கள். இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டுடுங்க இன்றைய தினம். அதே மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், அது ஒரு தட்டையா இருக்கும், கடையில கேட்டா தருவாங்க, அதை வாங்கிக்குங்க. கருட குச்சின்னு ஒரு குச்சி விற்கும், கருட குச்சி, அதை வாங்கி கூட வீட்டுல வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, திருஷ்டி தோஷம் எல்லாம் போகும். அது கருட குச்சின்னு வாங்கி அது சின்னதா எடுத்து அதுல வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனா எல்லாருக்குமே இது நல்ல நாள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே மங்கள வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் எது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல காரியங்கள் செய்யலாமா? நாள் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் கூட பாதியை வெற்றி தரும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். செவ்வாய்க்கிழமை அதுவுமா? புது புடவை கட்டலாமா? நாளைக்கு கட்டலாமே, செவ்வாய்க்கிழமை போய் புதுசா வேலை செய்யலாமா? வேற நல்ல நாளில் தொடங்கக்கூடாதா? புது ஆடை உடுத்துவதிலிருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வரை கிழமை என்று பார்ப்பவர்களும் உண்டு. ஆனா எல்லா விஷயங்களுக்கும் இப்படி நாளும் கிழமையும் பார்க்கலாமாம் என்று நினைத்ததை நினைத்தபடி நடத்துபவர்களும் உண்டு. சரி, செவ்வாய்க்கிழமை நல்ல தினம் தானா? செவ்வாய்க்கிழமை உகந்த நாள்தான். நவ கிரகங்களுக்குள் மிக சிறந்தது செவ்வாய்க்கிழமை. கிரகங்களில் செவ்வாய் என்பது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனை அனுபவிக்கவே முடியாது என்று சொல்வதுண்டு. அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. செவ்வாயும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்கள பொருட்கள் வாங்கினால் செல்வம் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் தேடி வரும், சீக்கிரம் கடன் அடையும். இயற்கையிலேயே செவ்வாய் பகவான் விசுவாசம் நிறைந்த பணியாளாக இருந்தாலும் மூர்க குணம் நிறைந்தவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் வேகமாக செயல்படக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை அன்று நாம் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால்தான்
கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமையில் தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும். மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படாது என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். செவ்வாய்க்கிழமை அன்று மௌன விரதம் அனுஷ்டித்தால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில் சென்று முடியும். அதனால்தான் செவ்வாயோ வெறும் வாயோ என்று அன்றைய தினம் விவாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதற்கெல்லாம் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரம் பரிகார சாந்தி துர்கா ஹோமம், ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யும் ஆயுஷ் ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி போன்றவை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்று பூமி பூஜை செய்வது நல்லது, மனையடி சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி பயணம் செய்யும் போது கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்க்கிழமை அன்று இருந்தால் உறுதியான வெற்றியை தரும். செவ்வாய்க்கிழமைக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான பலன்கள் இருக்கின்றது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், செவ்வாய்க்கிழமையா எதுவும் செய்யாத. ஆனா செவ்வாய்க்கிழமையில நீங்க யாருக்காவது பணம் ஒண்ணு கொடுத்து பாருங்க. அதே மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாடகை கொடுங்க, அப்ப பாருங்க நீங்க கரெக்டா வாடகையை கொடுத்துட்டு வந்துருவீங்க. அதே போல ஒரு கடன் அடையணும், வங்கி கடன், அதே மாதிரி அடகு கடையில நகை இருக்குன்னா செவ்வாய்க்கிழமையில குளிய நேரத்துல எடுத்துட்டு போய் பணத்தை கட்டுங்க. விரைவில் நீங்கள் பணத்தை கட்டி அந்த நகையை மீட்கறதுக்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். உண்மையிலே செவ்வாயின்றது மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடியவர். அதனால இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் கடன் அடைக்கணும்னு நினச்சவங்க கடன் அடைக்கலாம், பூமி மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலனையும் பார்ப்பதற்கு முன்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா கடன். அதே போல பணம் வர்றது நிறைய இல்லை, கடன் அதிகமா இருக்கும், வருவாய் கம்மியா இருக்கும். வருமானம் இருந்தால்தான் கடனை அடைக்க முடியும். வருமானம் கம்மியா இருந்துட்டு கடன் அதிகமா இருந்தா, அதே போல நல்லா வந்து தொழில் வந்துட்டே இருக்கும், திடீர்னு தடை ஏற்படும். வியாபாரம் நல்லா நடந்துட்டே இருக்கும், டக்குன்னு வியாபாரம் நின்றுடும். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, பொறாமை இருக்கு, கண் திஷ்டி இருக்கு, செய்வினை இருக்கு. சில பேர் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க, இவன்னா வளர்ந்துகிட்டே போறானே அப்படின்னு ஒரு பொறாமை. அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனா ஒரு பொறாமை எண்ணம். ஒரு கார் வாங்கினா பொறாம, ஒரு நல்ல துணி கட்டிட்டு போனா பொறாம. சில பேர் வந்து இந்த நகை கூட போடுவாங்க, சொல்றேன் தப்பான்னு நினச்சிக்காதீங்க. இந்த உமா கோல்டு நகை கூட பார்த்தீங்கன்னா நல்லா அழகா போட்டு, ஆனா தெரியாது. ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுமா, எவ்வளோ நகை தங்க நகை போட்டிருக்கானோ. அதுவே பெரிய திருஷ்டி, அதுவே பெரிய ஒரு பொறாமை. இந்த மாதிரிலாம் உலகத்துல நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இந்த தூப பொடியை போடலாம், கண் திருஷ்டி பொடி போடலாம். அதே மாதிரி ஒரு அடிக்கு ஒரு அடி யந்திரம் இருக்கு, அதுலேயே எழுதி இருக்கும் ஏவல், பில்லி, சூன்யம், செய்வின கோளாறு, விலகி, குல தெய்வம் அருள் வீட்டிற்குள் வரும். அது முதல்லலாம் நான் எழுதி தான் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ எழுத முடியறதில்ல. அதனால அதை வடிவமைச்சு அதை நாங்கள் வர வச்சு திக்கு தகட்லேயே, முந்திலாம் மெலிஸ் தகட்டில் தான் வரைவோம், திக்கு தகட்டில் வரைய முடியாது, இப்போ திக்கு தகட்லேயே போட்டு கொடுக்குறோம். வேணுன்றவங்க அணுகலாம். அதே மாதிரி கந்திஷ்டி பொடி, இந்த தூபப்பொடி, தூபப்பொடி வந்து ஐஸ்வர்ய பொடி. ஐஸ்வர்ய பொடினா வீட்டிற்கு பண வரவு வர வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி கடாட்சமான பொடி. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் வளர்த்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்.
அது நல்லா நெருப்பு பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு துளி போட்டாலே போதும், அவ்வளோ ஒரு புகை வரும். அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹோம வளர்த்தின ஒரு வாசனை வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு நறுமணம் வீசும். வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா வரலாம் சார். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். மனசுல ஒரு சிந்தனை, என்ன செய்தால் வருமானம் வரும், என்ன செய்தால் நன்மைகள் நடக்கும் அப்படின்ற ஒரு புதிய சிந்தனையை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கஷ்டமான வேலையை கூட எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி உடன் பிறந்தவரை விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிக்கனமாக இன்னைக்கு இருங்க, பண விஷயத்தில் சிக்கனமாக இருங்க, சேமிப்பு குறையாது. எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய செய் தெற்கு திசை அதிசயன் 9 அரிச நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஈடுபாடு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில, அதாவது படிக்கிற மாணவர்கள், இப்போ மேல்நிலை கல்வி படிக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதியதா சேர்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் பாடத்திட்டத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஞாபக சக்தியோடு படிங்க. சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் கவனமாக இருங்க. படிக்கிற மாணவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும். வீடு மற்றும் நிலம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக கையாண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. பயணங்கள் மூலம் நல்ல அனுகூலமான நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு நாள். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும். இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிசை அதிசயன் 5 அதிசயின் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையை கையாளுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள், எழுத்துத்துறை சார்ந்தவர்கள், இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர் கல்வியில் ஒரு சாதகமான வாய்ப்புகளாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் விடாப்பிடியாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். புதிய துறை சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கோபத்தை இன்னைக்கு கட்டுப்படுத்துங்க. முன்கோபமின்றி எதையும் செய்யுங்கள். இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயன் 8 அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றையதும் குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். மனதிற்கு பிடித்த உணவுகளை மகிழக்கூடிய, சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்க, பயணங்கள் மூலம் சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதே போல வீடு மனை விற்பது வாங்குவது தொடர்பான வேலையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். புதிய பயிற்சிகளை கலந்து கொண்டு அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் மேம்படும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவு தான் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அதிசய வடகுதிசை அதிசயன் 6 அரிச நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள்.
பூசம் நட்சத்திரக்காரர்கள் எதையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இனம் புரியாத சில கனவுகள் மூலம் மனசுல ஒரு அமைதி இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு திட்டமிட்ட வேலையெல்லாம் கொஞ்ச கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய பயணங்கள் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய குண நலத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் பெரியோர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும், நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 எண். அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அமைதியோடு எதையும் செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு சந்திரன் மகம் நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால மௌனமா இருந்தா அதை விட சிறப்பு. பூரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பலதரப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும். உணவு சார்ந்த செயல்பாட்டில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. தடைப்பட்ட வேலை பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படும். வியாபாரத்தில் வேலை ஆட்களை மாற்றி அமைத்தால் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பயணம் செய்யும் போது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் சில மாறுபட்ட அனுபவங்கள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் அசதி உடல்ல இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். ஆடம்பர விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 எண். அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நீண்ட நாள் நண்பர்களை, ரொம்ப நாளாக சந்திக்காத ஒரு நண்பர்களை இன்னைக்கு சந்தித்து மகிழக்கூடிய ஒரு தன்மை, ஒரு புத்துணர்ச்சி இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். அதே மாதிரி நீங்க வியாபாரத்தில் எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள், மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி அடைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும்.
உற்பத்தி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப கவனத்தோடு அந்த உற்பத்தி வேலையை செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனோடு ஒத்துழைப்பான ஒரு சூழல் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய வடமேற்கு திசை இசை எண் எட்டாமின் அசு நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு அமைதியோடு எதையும் செய்யுங்கள். பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களை விட உயர் அதிகாரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு சில அலைச்சல்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்துருங்க. அரசு சார்ந்த பணியில் சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பில் தடை தாமதம் ஏற்படும். இன்னைக்கு ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் அமைதியோடு கவனத்தோடு செய்தால் சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க. அதிசய தெற்கு திசை இசையின் ஏழாமின் அதிசய நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகின்ற ஒரு நாள். தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். புதிய நபர்களின் அறிமுகம் தொடர்பும் ஏற்படும் போது பேச்சில ஒரு கவனம் இருக்கணும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்லையும் கவனம் இருக்கணும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். சகோதர வழியில ஆதரவு கிடைக்கும். வேலையில இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி வேகம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. சதயம் நட்சத்திரக்கா புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வருவாய் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத தன வரவு இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர் ஆதரவுலாம் கிடைக்கும். உங்களை பற்றிய பலவீனம் பலம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். வழக்கு தொடர்பான பணியில எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு. வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட, வேகம் இல்லாமல் விவேகத்தோடு இன்னைக்கு பயணம் செய்வது மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை இசையின் நான்காமின் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.